எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து டீட்டெயிலா எங்க அப்பா வந்து அவரை ரசிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ள ஆர்டிஸ்டிக்கா நிறைய போகிறது வந்து எங்க அப்பாட்ட இருந்து நிறைய நான் கத்துருக்கேன். பட் அது யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஸ்கோப் கிடைக்கணும், அதை கொடுத்ததுக்கு கேப்டனுக்கு எனக்கு என்னோட தேங்க்ஸ். அவங்க வந்து படத்தை பண்றேன்னு எல்லாம் கேட்கல, நல்லபடியா பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட பிளெஸிங்ஸோட வி டன் திஸ் மூவி. ஐ ஹோப் வில் பி அ பிக் ஹெட் அண்ட் என்னோட கன்க்ராட்ஸ் டு சின்ன கேப்டன். ஸோ ஆல் தி பெஸ்ட். என்னுடைய குடும்ப நண்பர் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஒரு நல்ல வெள்ளை உள்ளம் படைத்தவர் விஜய் அவர்கள். ஒரு கடகரகரான அவர் செட்ல இருந்தா சத்யராஜ் சொன்ன மாதிரி பிரபு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நாங்கெல்லாம் மேக்கப் போட்டு விக்கு வச்சு மீசையெல்லாம் ஒட்டி ஒரு பக்கம் டயலாக் பேசிட்டு இருப்போம். கேமரா முன்னாடி கிளாப் அடிக்கிற மீசை இருக்காது, விஜய் வந்து பிடிக்கிட்டு போயிடுவார். கலாட்டா தான் கலாட்டா, அங்க 100 அடிக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நான் நிப்பேன். இங்க இருந்து ஒரு சின்ன கல் எடுத்து அடிச்சானா கரெக்டா தலை விடுவாரு. அடிச்சுதே யாரா அடிச்சதுன்னு விரல் வைக்காம விசில் அடிப்பாரு. அதாவது அந்த இளமையா அந்த நாட்கள் வந்து எல்லா கவலையும் மறந்து வாழ்ந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ராஜபாட்டை கிடையாது, ஆனா உனக்கு தங்கச்சாலையை தாயின் தகப்பனும் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். நாங்க சென்னையில தங்கச்சாலையில கூட நடந்து போல, உனக்கு தங்கச்சாலை. மலைக்கு போனாலும் மாமச்சனை வேணுவாங்க, கலைக்கு போவதற்கு மாமன் உன்னோடு இருக்கிறார். ஆகவே நிச்சயமா வெற்றி உண்டு. புதிய சகாப்தம் படைக்க சண்முக பாண்டியன் கலைத்துறைக்கு வருகிறார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பேரே ரொம்ப நல்லா இருக்கு, சண்முக பாண்டியன். மண் வாசனை, மதுரை, பாண்டியன், சண்முகன், முருகன், ரொம்ப அருமையா இருக்கு. தம்பி விஜயகாந்த் அவர்கள் கலைத்துறையிலே தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து இன்றைக்கு அவர் விட்டு சென்ற பணியை, அதாவது அவர் அரசியலுக்கு சென்றாலும் அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னுடைய பிள்ளையை இங்கே ஒரு சகாப்தமாக அறிமுகப்படுத்துகிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அவருடைய பெருந்தன்மைக்கு ஒரு சின்ன அவருடைய உதவி செய்யும் பண்பாடு, அந்த ஒரு நன்றி. நான் இங்கே வந்ததே அந்த நன்றி சொல்லத்தான். அதை சொல்றதுக்கு இடமே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு ரொம்ப நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய 2வது மகள் மெடிக்கல் காலேஜுக்கு எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு 1 மார்க் கட் ஆஃப்ல கிடைக்கல. வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தார். திடீர்னு எப்படின்னு தெரியல இவர் வீட்டுக்குள்ளே என்ட்ரி, என்ன பாப்பா அழுதுட்டு இருக்கு, இந்த மாதிரிங்க 1 மார்க் கிடைக்கல, கொஞ்சம் பணம் கட்டுறீங்களா, இதுக்கு அழுகுறீங்க, கொஞ்சம் பணம் கட்டுங்க. நான் எப்படிங்க பணம் கட்டுறது, நீங்கள் வாங்க. கையோட என்னை வீட்டிலிருந்து இழுத்துட்டு போய் அப்போது ராமச்சந்திரா காலேஜ் உடையார் சார் வீட்டுக்கு வர சொன்னார். எங்கள் வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணார். நேராக ஒரு வீட்டுக்கு போய் பரபரப்பான ஒரு ஹீரோ, யார் உதவின்னு வந்தாலும் ஒதுங்கி போகிற காலம். என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன, அவர் காலேஜ் போயிட்டார். காலேஜில் போய் 2 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து நான் சொன்ன ஒரு சின்ன தொகை சொல்லி இதுக்குள்ளே முடிச்சுட்டு வாங்க அப்படின்னா, இவர் போய் அதை விட கொஞ்சம் கூட முடிச்சு வந்துட்டார். ஏங்க என்னால் நீ சும்மா இருங்க, படிக்கிறதுனா சும்மாவா, கஷ்டப்படுங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜி டாக்டர். கேப்டன் இல்லைன்னா அந்த டாக்டர் இல்லை. நன்றி நன்றி. சினிமா துறையில இன்னைக்கு நானும் ஒரு நடிகனாயி, இன்னைக்கு நீங்க இத்தனை பெரிய சகாப்தங்கள்லாம் இருக்கக்கூடிய மேடையில நானும் 2 வார்த்தைகள் பேசுறதுக்கான ஒரு தகுதியை, அடையாளத்தையும், இந்த உயிரையும் பிடித்து வைக்கக்கூடிய ஒரு காரணகர்த்தாவா அன்னைக்கு நீங்க போட்ட பிரியாணியும் ஒரு காரணம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னது மாதிரி இந்த சினிமா துறையில நான் எல்லா நடிகர்கள் கூட வேலை செஞ்சிருக்கிறேன். குறிப்பா நான் மாணவர் பருவங்கள்ல கமலஹாசனுடைய மிகப்பெரிய தீவிர ரசிகனா நான் இருந்திருக்கிறேன். அதே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்ததை பிறகு பாபா, இந்திரன் போன்ற படங்களை நடிக்கும் பொழுது ரஜினி சாருடைய எளிமைகளை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவரை என் மனசார என்ன பிடிச்சிருக்கிறேன். ஆனால் இவர்கள் இருவரையும் தாண்டி நான் கை நினைச்சது சாப்பிட்டது அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட மட்டும்தான்.
ஒப்பிட்டவரை மட்டும்தான் உயிர் உள்ளவரை நினைக்க சொல்லியிருக்கிறாங்க. சினிமா துறையில் நன்றி கெட்ட நகைச்சுவை நடிகர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட நன்றி உள்ளவர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த மேடையில நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க மலர்க பல்லாண்டு, நன்றி வணக்கம். அந்த எண்ணிக்கையும் ஏழு, வாரங்கள் நாட்கள் ஏழு, வருடத்தில் வாரங்கள் 52, கூட்டுத்தொகை ஏழுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இந்த கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் வந்து இன்னொரு 70 படம், இப்போ 15 வருஷத்துல 7 படம் எடுத்துறீங்க, இன்னொரு 25 வருஷத்துல இன்னொரு 70 படம் எடுக்கிறதுக்கு நான் மனமார வாழ்த்துறேன். அப்பா போல நீயும் புதிய சகாப்தம் படைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன்.